ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேரி மணி பேங்க் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சர்ஃப் எக்ஸல் லிக்விட் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்ஃபர்ட் பாட்டில், இந்த மாதிரி பாட்டில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது மேலே இருக்க கவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை கிளீன் பண்ணிக்கோங்க. அந்த கேப் மேலே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹோல் இருக்கணும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒயிட் கிளே எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சர்ஃப் எக்ஸல் பாட்டில் மேலே ஃபெவிகாலை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஷ்யூ பேப்பரை அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்சரில் நல்லா டிப் பண்ணி உங்கள் பாட்டிலில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கேலண்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேணால் ஒரு அன்இவன் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த கேப் மேலே ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதே கேலண்டர் பேப்பரில் இந்த மாதிரி கோன் பண்ணி நான் மேலே வச்சுருக்கேன். அதையும் ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம காயினை போட போகிறோம். இந்த ஹோலில் தான் காயின் நம்ம போட போகிறோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்சரை அப்படி அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து டிஷ்யூ பேப்பரை அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ஃபேரி ஹவுஸோட டோருக்கும் பின்னாடி இருக்க விண்டோஸ்க்கு வைக்கிறதுக்காக. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டப்படி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் ஃப்ளவர்ஸ், ஸ்டார்ஸ், ஹார்ட் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்து நாம் இந்த ஹவுஸ்க்கு கலர் பண்ணணும். அதுக்கு நான் லாவெண்டர் கலர் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி லாவெண்டர் கலர் கொண்டு வரதுன்னா, உங்களோட அக்ரலிக் பெயிண்டில் ப்ளூ அண்ட் ரெட் கலர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு லாவெண்டர் கலர் கிடைக்கும். ஒயிட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஃபேரி ஹவுஸ் இஸ் ரெடி. இது வழியாக காயின் போட்டு நீங்கள் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் நியூ 20 ருபீஸ் காயினை ஃபஸ்ட்டாக அதில் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். 20 ருபீஸ் காயின். இந்த மாதிரி உங்கள் காயின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மணி பேங்க்கை என்னோட பாப்பாவுக்கு கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் எப்படி என்ஜாய் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.